இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு கட்டாயம் என்ற சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. மத்திய அரசின் நீட் தேர்வு கட்டாயம் என்ற முடிவு காரணமாக தமிழக ஏழை மாணவர்களின் மருத்துவர் கனவு சிதைக்கப்படுவதாக கூறி அதனை ரத்து செய்யுமாறு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற விசாரணையின் போது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் தேர்வு ரத்து மசோதா ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அது குடியரசுத் தலைவரின் தீவிர பரிசீலனையில் இருப்பதை சுட்டிக்காட்டி ரிட் மனு மீதான விசாரணையை 12 வாரங்களுக்கு தள்ளி வைக்க தமிழகத்தின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் தமிழக அரசின் ரிட் மனு மீதான விசாரணையை 12 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது. இந்நிலையில் இந்த மனு நீதிபதிகள் திரு அஜய் ரஸ்தோகி, திருமதி பேலா திரிவேதி ஆகியோர் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் நீட் தேர்விலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.